Dear students, this is David from Thamarapuram Engineering College. ஒரு கொஸ்டின் பார்க்கலாம், நம்ம எளிமையான கொஸ்டின். பின்வருவனொன்றுள் எது பிரைவேட் இனக்குழு மாறி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பிரைவேட் கிளாஸ் வேரியபிள். நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ டபுள் அண்டர் ஸ்கோர் நம், இது டபுள் அண்டர் ஸ்கோர். அதுக்கடுத்து ஆப்ஷன் பி வந்து டபுள் ஹேஷ் நம். ஆப்ஷன் சி டபுள் டாலர் நம். ஆப்ஷன் டி டபுள் ஆண்ட் நம். சரியா? இப்போ உங்க கேட்கற கேள்வி என்னங்கிறத கொஞ்சம் பாருங்க. பிரைவேட் கிளாஸ் வேரியபிள் என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு வேரியபிள் கொடுத்துருக்குறோம், அந்த வேரியபிளை வந்து பிரைவேட் வேரியபிளாக நாங்கள் சொல்லணும். அப்போ பிரைவேட்டுங்கிறது இங்கே எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஸ்கோப். என்ன ஸ்கோப்? ஸ்கோப்னா என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸுக்குள்ளே நீங்கள் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்க, அந்த கிளாஸுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, கிளாஸுக்கு மேலே உள்ள கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா, அந்த கிளாஸுக்கு உள்ள வர நெஸ்டர் கிளாஸஸ்லாம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி குழப்பங்களுக்கு பதில் கொடுக்குறது அந்த ஸ்கோப் அப்படிங்கிறது. ஸோ அங்கே ஸ்கோப் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரைவேட் ஸ்கோப்பில் இந்த வேரியபிள் இருக்கணும். சரியா? அதே மாதிரி நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இங்கே வேரியபிளோட நேம் என்னது அப்படின்னா நம். சரியா? இந்த வேரியபிளோட நேமுக்கு நம், இந்த நம்முக்கு முன்னாடி ஒரு வேல்யூ வரணும் அல்லது ஒரு சிம்பிள் வரணும். அந்த சிம்பிள் தான் இந்த நம்ம வந்து பிரைவேட்டாக மாற்றும். சரியா? இப்போ அது என்ன சிம்பிள் அப்படிங்கிறதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த நாலு சிம்பிளும் என்ன பண்ணுங்கிறது தெரிஞ்சுட்டு அப்படின்னா நம்ம அதை வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ வில் கோ டு த சிம்பிள்ஸ். த டபுள் அண்டர் ஸ்கோர், சரியா, த டபுள் அண்டர் ஸ்கோர் ப்ரிஃபிக்ஸ் டு எ வேரியபிள் மேக்ஸ் இட் எ பிரைவேட் வேரியபிள். ஒரு பிரைவேட் ஒரு வேரியபிளை பிரைவேட்டாக மாற்றணும்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடி டபுள் அண்டர் ஸ்கோர் போட்டிங்கன்னா பிரைவேட்டாக மாறிடும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் ஹேஷ், சிங்கிள் ஹேஷ் போட்டால் கமாண்ட். ஸோ டெக்னிக்கலி சொல்லணும் அப்படின்னா அந்த டபுள் ஹேஷ் சிம்பிள் வந்து இங்கே கரெக்டாக ஒர்க் ஆகாது. எனிவே ஹேஷ் சிம்பிள்ஸ் யூஸ்ட் ஃபார் கமாண்ட்ஸ். டாலர் சிம்பிள்ஸ் வந்து பைத்தானில் அவைலபிள் கிடையாது. அண்ட் சிம்பிள், இந்த ஆப்ரேட்டர், இந்த சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்டர்செக்ட் டூ செட்ஸ். நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் ராம்நாத் சார் சொல்லும் போதெல்லாம் பார்த்துருப்பீங்க இன்டர்செக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. அந்த இன்டர்செக்ட் ஆப்ரேஷனுக்கு தான் ஆண்ட் சிம்பிள் யூஸ் ஆகுது. டபுள் ஆண்ட் சிம்பிள் அகெயின் நம்ம டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஒர்க் ஆகாது. சரியா? இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் என்னது? டபுள் அண்டர் ஸ்கோர் தான். சரி, இப்போ டபுள் அண்டர் ஸ்கோர் தான் பிரைவேட். ஏன் அந்த டபுள் அண்டர் ஸ்கோர் கண்டிப்பாக கொடுக்கணும், நம்மன்னு கொடுத்தா மட்டும் பிரைவேட்டாக இருக்காதான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கும் சேர்த்து நான் பதில் சொல்லியிருந்தேன். பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு இதை டிஃபால்ட்டாக நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து பப்ளிக். சரியா? நீங்கள் வெறும் நம்முன்னு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அது பப்ளிக். பப்ளிக்னா இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா நம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒருவேளை அது ப்ரொடெக்டடாக இருக்கணும் அப்படின்னா, ப்ரொடெக்டட் அப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் அண்டர் ஸ்கோரை யூஸ் பண்ணணும். சிங்கிள் அண்டர் ஸ்கோர் நம் இப்படின்னா அது வந்து ப்ரொடெக்டட். இப்போ ப்ரைவேட்டாக இருக்கணும் அப்படின்னா, ஆஸ் யூ ஹாவ் சீன் ஆல்ரெடி, இது ப்ரைவேட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும், டபுள் அண்டர் ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ டபுள் அண்டர் ஸ்கோர் நம் இப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து என்னது, ப்ரைவேட். ஸோ இங்கே கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் ஆக்சுவலாக வேலிடே, அண்ட் தேட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ டபுள் அண்டர் ஸ்கோர் நம் இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ.